என்னை மவுளி எழுந்துட்டாளா? நான் எழுந்திரலீங்க. உங்களுக்கு நீ தெரியுமா அவளுக்கு பத்ரேன்னு? நான் பத்ரேன்னு சொன்னாதான் ஞாபகம் வச்சிருப்பா. என்னன்னு தெரியல, பார்ப்போம். அப்புறம் எப்படி அவளுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறது? அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்கப்பா, நான் பார்த்துக்கிறேன். என் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே வா போகலாம் அப்படின்னு கூப்பிட்டு நைஸாக கூப்பிட்டு வரேன், நீங்கள் ரெடியாக இருங்க, சர்ப்ரைஸ் கொடுக்கலாம். ஏங்க அப்படின்னா வாங்க, நம்ம ரெண்டு பேரும் பார்ட்டி ஹாலுக்கு போகலாம். ஆமாடி, அவன் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் சொல்லிட்டியா? சொல்லிட்டேங்க, நேற்றே சொல்லிட்டேங்க. இன்றைக்கி மவுளிக்கு பர்த்டே, எல்லாம் சர்ப்ரைஸாக அவளுக்கு பர்த்டே விஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேங்க. சரி, நீங்கள் ரெண்டு பேரும் கிளம்புங்க, நான் இவ்வளோ பார்த்து பத்திரமா கூப்பிட்டு வரேன். சரி, நாங்கள் போயிட்டு வரோம், நீ பத்திரமா வா. நான் வேற மவுளி இட்டு வரட்டு வேற சொல்லிட்டேன், எப்படி இட்டு வர போறோம் தெரியல. சரி பார்ப்போம், என்ன நடக்குது பார்ப்போம். மவுளி எழுதுரு. ஏங்க என்ன எழுப்புற, நீங்க சார் லீவு தானே விட்டாங்க, ஏன் தூங்க வரீங்களா? நீங்க மவுளி வீட்டில் சும்மா தானே இருக்க, என் கூட வாய. என் ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டி தனியாக போகிறதுக்கு ஒரே போர் அடிக்குது, நீயும் வாய. போக்கா, நான் வரமாட்டேன், எனக்கு ஒரே போர் அடிக்குது, அதுவும் இல்லாத தூக்கமாக வருது, என்னை எழுப்பாதக்கா, போக்கா. சரி, உனக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான். அங்கே ஐஸ்கிரீமு, பாப்கார்னு, பஞ்சு மிட்டாய், அதுக்கப்புறம் லேடிஸ் ஃப்ரெண்டாக போனால் அவங்களுக்கு பார்பி டால் தராங்களாம். சரி வீடு, நான் அதை வாங்கி சசிகிட்ட கொடுத்துட்றேன், உனக்கு எது வேஸ்ட்டா? அக்கா பார்பி டாலா தராங்க? நீ தான் என்னோடய ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டிக்கு வரமாட்டேன் சொல்லிட்டேன், அப்புறம் எதுக்கு உனக்கு பார்பி டாவில்? அக்கா அக்கா ப்ளீஸ்க்கா, என்னை ஈட்டுட்டு போக்கா, எனக்கு ஆசையாக இருக்கா, கேக்லாம் தருவாங்களே. சரி கிளம்பு, ஆனால் ஒரு கண்டிஷன், நான் கொடுக்குற ட்ரெஸ் தான் நீ போட்டு வரணும், உன் இஷ்டத்துக்குலாம் போட்டு வரக்கூடாது. சரி, என்ன பண்ணுறது, நீ சொல்கிறத நான் கேட்டு தான் ஆகணும், அந்த நிலமையில இருக்கேன். ஓகே, எடுத்துகிட்டு வா. முதல்ல பல் விளக்கிட்டு குளிச்சுட்டு வா, அதுக்கப்புறம் தரேன், இங்கே வைக்கிற வந்து போட்டுக்கோ. அக்கா பல் விளக்கணுமா அக்கா? காட்டில் இருக்கிற அவ்வளோ பெரிய யானை, குரங்கு, சிங்கம் எதுவுமே பல்லே விளக்காதுக்கா, நான் மட்டும் இதுக்குக்கா விளக்கணும். உலகத்தில் இருக்க எல்லாரையும் உனக்கு மட்டும்தான் இருக்குது. தேங்க்ஸ்க்கா. நாம கலாய்க்கிறது தெரியாத பெருமைக்காக சிரிக்குது இது. சரி போய் குளிச்சுட்டு வாட்டா, சேர்த்துட்டு வைக்கிறேன், குளிச்சுட்டு கிளம்பு. அடியே, இந்த பாட்டு கூட குறைச்சல, சீக்கிரம் வாடி. ஏ மவுளி, அங்க இருக்க ட்ரெஸ் அதை போட்டுட்டு வா. அதனாலதான் சரி போய் உட்காந்துரு, அதை வர கிளம்பி போகலாம். சரி வாக்கா போகலாம், மணி ஆகுது. ஏன் மொழி வண்டியில் ஏறு. அக்கா நீ ஓட்ட, நான் முன்னாடி நின்றுக்கிறேன். நீ முன்னாடி என்ன, எனக்கு எதுவுமே தெரியாது. சரிக்கா, நான் பின்னாடியே உட்காடுறேன். அக்கா பர்த்டே பார்ட்டி சொன்னா ஆள் ஒரு ஈக்கா கூட இல்லை, வரவேற்க கூட ஆள் இல்லை. நம்ம வேற பர்த்டே பார்ட்டிக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். சரி வா, நம்ம போயிடலாம். அக்கா அக்கா பாரா, பஃபே சிஸ்டம் இருக்குது அனிமா, அதில் வந்து சிக்கன் லாலிபப்பு, சிக்கன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, மட்டன் பிரியாணி எல்லாம் வச்சிருப்பாங்க, வாக்கா சாப்பிட்டு போயிடலாம். உன் சாப்பாடு பற்றி எங்கேயோ போத, மற்றவங்க பார்ட்டிக்கு வந்திருக்கோமே, அவங்க நம்மளுக்கு கருத்தை பிடிச்சி வெளில தரத்துக்குள்ளே வெளில போயிடலாம் வா. சரிக்கா வா போலாம். என்னது அக்காவை காணும்? ஆமா, இன்னைக்கு எனக்கே மறந்து போச்சு, பரவாயில்லையே, எல்லாம் ஞாபகம் வச்சிருக்காங்களே. யாரு ஒழுங்கிக்கிட்டு பாத்தீங்க, ஒழுங்கா வெளில வாங்க.
வச்சிருக்கேன், நான் தான் மறந்துட்டேன். ஐயோ ஜாலி என்ஜாய். பசங்களா உங்களுக்கு எப்படி தெரியும் பர்த்டே? ஹே மௌலி, உங்க மம்மி நேத்தே ஃபோன் பண்ணி எங்களுக்கு சொல்லிட்டாங்க. மௌலி கேக் வெட்டினா எனக்கு ரெண்டு பீஸ் தெரியும் மௌலி. நான் உனக்கு தர மாட்டேன் போ. நீ போன வாட்டி உனக்கு பர்த்டே வரும்போது நீ என்னை இன்வைட் பண்ணவே இல்லை. நீ எல்லாரும் இன்வைட் பண்ணல, அதனால நான் உனக்கு கொடுக்கவே மாட்டேன் போ. சரி சரி பண்ணியாவது மௌலி, வா கேக் வெட்டலாம். ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேக் கொடு மௌலி. மௌலி இதுதான் என்னோட கிஃப்ட். தேங்க்ஸ் கவிதா. ஹாப்பி பர்த்டே மௌலி. தேங்க் யூ அவ்வளோ கட்டே. ஹாப்பி பர்த்டே மௌலி. தேங்க் யூ பத்ரகாளி. ஹாப்பி பர்த்டே மௌலி. தேங்க் யூ சசி. தேங்க் யூ அரசரண்டி. ஹாப்பி பர்த்டே மௌலி, இதான் என்னோட சின்ன கிஃப்ட். தேங்க்ஸ் அப்பா அம்மா அனிதா. எனக்கு விஷ் பண்ண அனைவருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு பர்த்டேனா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க உங்க பேரை, நான் கண்டிப்பாக உங்களுக்கு விஷ் பண்ணுறேன். அடுத்த வீடியோ ஈவினிங் 4 மணிக்கு போடுறேன். இந்த பர்த்டேக்கு வந்து கிஃப்ட்லாம் அன்பாக்சிங் பண்ணுவோம். ஓகேவா? பாய்.